தெரிவு செய்யப்பட்ட 15 லட்சம் பயனாளிகளில் விவரங்கள் உறுதி செய்யப்பட்ட 8 லட்சம் பயனாளிகளுக்கான ஜூலை மாதத்திற்கான கொடுப்பனவு இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் நலன்புரி நன்மைகள் சபையினால் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். தகவல்களை விரைவாக சரிபார்த்த பின்னர் மீதமுள்ள பயனாளிகளுக்கும் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் தொடர்பிலான கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது நிறைவடைந்தவுடன் அனைத்து பயனாளிகளுக்கும் பணம் வைப்பில் இடப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் தவறான தகவல் அளித்து சலுகை பெற்றவர்கள் இருப்பின் பெறப்பட்ட பணத்தை மீட்டு நலன்புரி நன்மைகள் சபையின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நாட்டின் பல பிரதேசங்களில் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்கள் பாரிய அளவு பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ரத்னபுரி மாவட்டத்தில் ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதில் பாரிய இன்னல்களை எதிர்நோக்குகின்றனர். வறட்சி காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள ரப்பர் தோட்டங்களில் இருந்து பெறப்படும் பாலின் அளவு குறைந்துள்ளதுடன் தமக்கான வருமானம் வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக ரப்பர் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பால் வெட்டலாம், பங்கு தான் வெட்டுறோம். சரியான மேல வெட்டுருங்க இருக்கு, வெட்டுங்களும் இல்ல. அதனால பாலு காக்கிற கணக்கு கொண்டாட இல்லாட்டி அரைப்பேர் தான் போடுறாங்க. சம்பளமும் இல்ல எங்களுக்கு. பிள்ளைங்களும் ஸ்கூல் போகுது, தண்ணி வசதி இல்ல. சரியான கஷ்டமா இருக்கு. பழைய மலைகள் புதுமலைகள் பால் வெட்டுவதற்கு பால் கூட கேட்கறது வெயில் காலத்தில் அரைப்பேர் போடுறாங்க. போட்டு மட்டும்படி கேட்க முடியாத அளவுல இருக்கு. ஏன்னா பால் கூட கேட்கறாங்க, போலே வந்துச்சுல்ல அப்படின்ற ஒரு முறையும் வந்திருக்கு. ரப்பர் தோட்டத்துல வேலை செய்யறோம். எங்களுக்கு 9:30 மணி வாக்குல வெயில் மரம் வெடிக்காது. ஆனா போல வந்துட்டா தான் பேர் கொடுக்க மாட்டாங்க. மத்தபடி பதினாலு வாங்கிக்கணும், வெயில் வந்தா தான் வீட்டு கஷ்டம். இதேபோலை தேயிலை தோட்டங்களும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக தேயிலை தோட்டங்களில் விளைச்சல் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பேருந்தோட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்துடன் உள்நாட்டு பால் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இதேபோலை நெற்செய்கை உள்ளிட்ட பல பயிர் செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பயிர் செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கான 2ம் தவணையின் 2ம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பமாகின்றன. அதன்படி 2ம் தவணையின் 2ம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 27ம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2ம் தவணையின் 1ம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் கடந்த ஜூலை மாதம் 24ம் தேதி ஆரம்பமாகி இந்த மாதம் 16ம் தேதி நிறைவடைந்திருந்தது. இதேவேளை கண்டி நகரில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று நாளை மற்றும் எதிர்வரும் 31ம் தேதிகளில் மூடப்படும் என மத்திய மாகாண ஆளுநர் லலித் யோகமகே தெரிவித்துள்ளார். எஸ்எல்எ ஊர்வலத்தை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலீடாக 3 சனிக்கிழமை நாட்களில் பாடசாலை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். வாகன நெரிசல், சன நெரிசல் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் லலித் யோகமகே குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சனத்தொகையில் 4% நினைவு இழப்பு எனப்படும் டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனநல வைத்திய நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வயோதிபத்துடன் மூளை செல்கள் அழிவதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மனநல வைத்திய நிபுணர் என் குமாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முறையான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலமும் தொடர்ந்து உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலமும் நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும் இந்த நிலைமையை குறைக்க முடியும் என மனநல வைத்திய நிபுணர் என் குமாநாயக்க தெரிவித்துள்ளார்.
நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி மேல், ஊவா மற்றும் சபரகம்புவ மாகாணங்களிலும் துவரலியா, கண்டி, மட்டக்களப்பு, அம்பாறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் வடமத்திய, ஊவா, கிழக்கு மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிக வெப்பநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் தொடரும் வறட்சியான காலநிலை காரணமாக குடிநீர் தட்டுப்பாட்டினால் 291,715 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் அதிகமானவர்கள் வடமாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். வடமாகாணத்தில் 23,688 குடும்பங்களைச் சேர்ந்த 75,607 பேர் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் 18,991 குடும்பங்களைச் சேர்ந்த 63,265 பேர் பாதிப்படைந்துள்ளனர். இதேவேளை வறட்சியான காலநிலை காரணமாக சமணலபாவி, மேல் கொத்மலை மற்றும் நோட்டன் பிரிட்ஜ் நீர்த்தேக்கங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு வண்டல் மண் அகழ்வினை முன்னெடுப்பதற்கான அறிக்கை ஒன்றினை தயாரிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபொட கோரியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.